ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டோ. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற என்விரான்மெண்ட்ஸை பற்றி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வரப்போறீங்கன்ற ஒரு ஐடியா, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி சீனியர் டெவலப்பர்ஸ் மேலே இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை வந்து பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்க, இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சில கம்பெனிஸில் அவங்க ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, ஒரு சிலதில் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. வெறும் டெவலப்மெண்ட் டைரெக்டாக லைவ் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன என்விரான்மெண்ட்ஸு இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டெவலப் பண்ணுற அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் கைட்டில் இருந்து எப்படி அதை வந்து ஒரு யூஸர் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, எண்ட் யூசர் இருக்கான், உங்கள் அப்ளிகேஷனை உங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுற அந்த யூசர். ஸோ உங்கள் கிட்டேருந்து எப்படி அங்கே போகுது அப்படின்ற அந்த ட்ரான்சாக்ஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஈக்குவல் அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து இதுக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம அது எப்படி என்னென்ன என்விரான்மெண்ட்ஸ்ன்ற என்னென்ன என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், செகண்ட் வந்து கியூஏ என்விரான்மெண்ட், இந்த தேர்டு வந்து யூஏடி, இந்த ஃபோர்த் வந்து ப்ரீ ப்ரோட், ஃபிஃப்த் வந்து ப்ரொடக்ஷன். இதுதான் லைவ், இந்த எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறது, யூசர் யூஸ் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ நான் அஞ்சு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து உங்கள் லோக்கல் பிசி, உங்கள் லோக்கல் சிஸ்டம். ஒன்ஸ் ஒரு சில கம்பெனிஸில் வந்து என்விரான்மெண்ட்டுனே தனியாக இருக்கும், அதாவது ஒரு சர்வரில் உங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக அந்த ஐஎஸ்எஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலி அப்படி இருந்ததுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லோக்கல் பிசியில் ஒர்க் ஆகிறது சம்டைம்ஸ் வந்து சர்வர் போனால் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு சில டிபெண்டன்சிஸ் ஃபைல்ஸ் வந்து சர்வரில் இருக்காது, ஒரு சில டிபெண்டன்சி சாஃப்ட்வேர்ஸ் பேக்கேஜஸ் இருக்காது, நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டே தனியாக ஒரு ஐஎஸ்எஸ் ஒரு சர்வரில் ஐஎஸ்எஸ் வச்சு ஐஎஸ்எஸில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்டிங்க்கு அனுப்புறது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான மூவ். ஓகே, ஸோ இது வச்சுருப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட லோக்கல் பிசி, உங்கள் லோக்கல் டெவலப்மெண்ட் பிசி அண்டு ஒரு உங்களுடைய டிப்ளாய்மெண்ட், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு டிப்ளாய் பண்ணி சர்வரில் டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பண்ண அப்ளிகேஷனை. செகண்ட் வந்து உங்கள் இது முடிஞ்ச உடனே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கியூஏக்கு அனுப்புவீங்க. நீ டெஸ்ட் பண்ணு, நான் முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி நான் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நான் உனக்கு தரேன், நீ அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கியூஏக்கு கொடுக்குறோம். கியூஏலேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போஸ்டிங் இருக்கும், தனியாக ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், எஸ்கியூல்னா எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், ஆரக்கல்னா ஆரக்கல் டிபி ஸ்கீமாஸ், இதெல்லாமே வந்து கியூஏக்கு செப்பரேட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு நம்மளோட கோடை எல்லாத்தையும் அந்த கியூஏக்கு வந்து கியூஏல டிப்ளை பண்ணணும். அந்த டிப்ளை பண்ணுறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது, நீங்கள் டெவலப்பராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கியூஏடைய டிபிஏலாம் வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அந்த ஹையரார்கி இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த கியூஏடைய டிபி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து டெவலப்பர்ஸ்க்கே கொடுத்துருவாங்க, நீ அது பண்ணிக்கோ அப்படின்னு. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து டிஎல்கிட்டையோ சீனியர் டெவலப்பர்ட்டையோ கொடுத்து அவர் வந்து திரும்பி வந்து உங்கள் கூட எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா அது அவங்க டைமும் கன்சியூம் பண்ணுவோம், சீனியர் ரிசோர்ஸோட டைமையும். பட் ஒரு சில ஆர்கனைசேஷனில் டைரெக்டாகவே வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஏன்னா இந்த டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு. பட் அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு புது ஆள் வந்து எக்ஸிஸ்டிங் கூட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. பட் அதை கியூஏ என்விரான்மெண்ட் தானால வந்து எப்போனா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அதோட சீனியர் டெவலப்பர்கிட்ட அதை சென்ட் பண்ணி சீனியர் டெவலப்பர் வந்து இந்த ப்ராப்பரான தேவையான எஸ்கியூஎல் சர்வர்னால் அதில் வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நீங்கள் பண்ண சேஞ்சஸ் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஃபைலை டிப்ளாய் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இருக்கும். இந்த ஃபைலை டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றது வந்து சர்வர் ஆக்சஸ் வந்து டைரெக்டாக வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஐஎஸ்எஸ்ல பைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஃப்ரா டீம்னு ஒரு டீம் இருக்கும், அந்த டீமுக்கு போய்டும்.
நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைலை மட்டும் அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கியூஏ, கியூஏக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்களாவோ இல்லை உங்களோட சீனியர் ரிசோர்ஸோ டிஎல்ஓ மூவ் பண்ணிடுவார். மூவ் பண்ணிட்டாங்கன்னா கியூஏ வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, அந்த ஷேர் பண்ணுற மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கியூஏ கிட்டேருந்து கியூஏ ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கியூஏ கிட்டேருந்து திரும்பி டெவலப்பருக்கு வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆஃபீஸில். ஸோ ஜஸ்ட் பிங் பண்ணி இந்த மாதிரி இதில் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி அதுலேயே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லேயே அந்த சேட்லேயே போட்டுருவோம். இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒன்றில் இது வந்து ஒரு சேட் மீடியம், அதாவது வீடியோ கால் பண்ணலாம், வாய்ஸ் கால் அண்ட் சேட் இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம். இப்போது எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஆக்சுவலி இது ஃப்ரீ தான், அது நீங்களே டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இட்ஸ் சிம்பிள் அப்ளிகேஷன், ஜிமெயில் ஜிடாக் மாதிரி தான் இருக்கும், ஐ மீன் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயே மோஸ்ட்லி அவன் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் இந்த மாதிரி இதில் டீம்ஸ்லேயே போட்டுருவான். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அவர் அந்த ரெஸ்பெக்டிவ் கியூஏ பர்சன் பண்ணுற ஒர்க்கும் ட்ராக் ஆகாது, நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் ட்ராக் ஆகாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் போய்டும். அப்புறம் அவங்க கேட்பாங்க, இந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து மெயில் அனுப்புவாங்க. மெயில் அமிச்சா கூட ஓரளவுக்கு ட்ராக்கிங் இருக்கும், பட் மெயில் அமிச்சா அதை வந்து ஃபாலோ அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மெயில் தேடி எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து லைட் அடிஃபிக், பட் இது அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை விட ஈஸியாக ஒரு இன்னொரு மீடியம் இருக்குது, அது என்னென்னா ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜீரா அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீராவோட அப்ளிகேஷன் வேலையே என்னென்னா, நம்மளுக்கு என்னென்ன ஒர்க்கு யார் யாருக்கு அதேன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது இஷ்யூ என்ன, நீங்கள் பண்ண ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கே ஒரு டூல் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி நிறையா இருக்குது, எல்லா 90% ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10% அப்படின்றது சின்ன ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஸ்லோலி தே வில் டூ, பிகாஸ் எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, பிகாஸ் அதையும் காசு கொடுத்து வாங்கணும், அதுக்கும் ஒரு லைசன்ஸுக்கு இவ்வளோ ரூபான்னு இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ப்ராப்ளம் இதில் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஏன்னா கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் தான் கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். நம்மளுக்கு வந்து கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் தான் நம்ம வந்து அதில் எக்ஸ்ட்ரா சேலரி வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ சின்ன ஆர்கனைசேஷன் போது அவங்க மெயிலே ட்ராக் பண்ணிப்பாங்க, இல்லை மெசேஜ் பண்ணி ட்ராக் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வரும்போது டெஃபினெட்லி தே வில் கோ ஃபார் ஜீரா, இந்த மாதிரி ஜீராவோட ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுக்கு போவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு பக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு, அந்த பக்கோட டீட்டெயில்ஸ், என்ன மாதிரியான சாம்பிள் டேட்டா போட்டால் இந்த பிரச்சனை வருது, அப்புறம் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், என்ன எரர் வருது, இப்போ நம்ம ஏதாவது போட்டு எரர் வருது அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த எரரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் அந்த டிக்கெட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேம் அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நேம் அசைன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக் இருக்குது, இந்த டிக்கெட் நம்பர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அது ஜீராவே அமைச்சிடும். அந்த அப்ளிகேஷனே வந்து இவர் வந்து அசைன்னு கிளிக் பண்ணி உங்கள் நேமை டைப் பண்ணி சேவ் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மெயில் வந்துடும். அதுமாரி அதில் யாரெல்லாம் வாட்சபிள், அந்த அதில் வாட்சபிள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த டிக்கெட் அகேன்ஸ்ட் அந்த வாட்சபிள் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போகும். அதாவது உங்களுடைய சீனியர் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் டிஎலாக இருக்கலாம். ரொம்ப கிரிட்டிக்கல் பக்காக இருந்ததுன்னா மேனேஜர் சம்டைம்ஸ் மேனேஜரை கூட வந்து டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவருக்கும் ஒரு காப்பி போகும். ஸோ இப்படி வந்து கியூஏ கிட்ட வந்து திரும்பி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், திரும்பி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி கியூஏக்கு டிப்ளை பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கும் கியூஏக்கும் நடக்கிற ஒரு டாக். ஸோ இப்போ கியூஏ வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டான், ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது எங்கே போகும் அப்படின்னா அங்கேருந்து யூஏடி போகும். யூஏடின்றது ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா அந்த பேஜை யூஸ் பண்ண போகிற ஆள், நீங்கள் செஞ்ச அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிற ஆளுங்க இருக்காங்களே அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது வந்து ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனியில் சொல்கிறேன். நீங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி உங்களுடைய பிஏ அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க, உங்கள் கம்பெனியில் அந்த பிஸ்னஸை தெரிஞ்சவங்க அவங்க வந்து இதை வந்து யூஏடி அப்படின்றத வந்து செக் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க, ஓகே கரெக்டாக இருப்பா அப்படின்னோடனே அங்கேருந்து ஒரு சைன் ஆஃப் வரும். அதுவும் வந்து ஜிராலே, அவங்களுக்கு ஜிரா ஆக்சஸ் இருந்ததுன்னா ஜிராலே வந்துடும். மோஸ்ட்லி யூசர்ஸாக இருப்பாங்க, அதாவது ப்ராடக்ட் ஓரியன்டட் கம்பெனியில் கிளைண்ட்டாக இருந்தாலும் அவன் போய் இந்த ஜிராலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டான், நான் மெயில் அமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்ருவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் வேறு ஒரு வேலைக்கு ஆக்சுவல் ஒர்க் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள், ஐ மீன் சேல்ஸ் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆளுங்கக்கிட்ட தான் நம்ம செக் பண்ண கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்காக தானே இந்த சாஃப்ட்வேர் பண்ணுறோம், அவனுக்கு டைம் இருக்காது. ஒரு சில பேர் வந்து ப்ராப்பராக எடுத்து நம்ம நம்ம ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே இருக்க பிஸ்னஸ் பீப்புள் செக் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக ஜீராவில் போட்டுருவாங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லாட்டு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த ரெஸ்பெக்டிவ் பிஏ வந்து ஷேர் பண்ணுவார். இல்லாட்டு கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவான், மெயில் மட்டும் அனுப்பிச்சிடுவோம், அப்போ நல்லா இருக்குப்பா, கரெக்டாக இருக்குது எல்லாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே இதை வந்து திரும்பி டிப்ளாய்மெண்ட் அனுப்பிச்சிடலாம். டிப்ளாய்மெண்ட் அனுப்பதும் ப்ராப்பர் மெயில், என்னென்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ரா டீமுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். இன்ஃப்ரா டீம் வந்து அதை ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்ஃப்ரா டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபிஏ இருப்பான், ஃபைல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பீப்புள்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம நம்ம வந்து கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தப்பாக பண்ணிடுவாங்கன்ற ஒரு இதுவும் இல்லை. கரெக்டாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து மேனுவல் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரா பிட் பக்கெட்டு, இந்த ஜீரா பிட் பக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜிராவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஐ மீன் ஒர்க் கம்ப்ளீட்டட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிராவில் நீங்கள் போட்டு விட்ருவீங்க. பிட் பக்கெட்டில் வந்து ஐ மீன் ஜிட்டில் வந்து கமிட் பண்ணுவீங்க, கூட கமிட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்தே வந்து நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸும் நல்ல வெல் ஃப்ளெஜ்டு கம்பெனிஸில் எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மேனுவல் ப்ராசஸே இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நான் டைம் இருந்தால் என்னுடைய ஃப்யூச்சரில் இந்த ஆட்டோமேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து சிஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டெலாம் வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஃப்ரா டீமுக்கிட்ட இந்த மாதிரி ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது சீனியர் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் காதுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜூனியர் ரிசோர்ஸ், நீங்கள் பொதுவாக நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த சிஐசிடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பேசும்போதே இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸை வச்சு பேச ஆரம்பிச்சுடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தந்த ப்ராசஸ் நீங்கள் டெவலப் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு. இதில் என்னொன்று இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனை மிஸ் ஆகிடுச்சு, கியூஏ டெஸ்ட் பண்ணுறான், அங்கேயும் ஒரு அங்கேயும் அந்த பக்கை கண்டுபிடிக்கல, யூஏடிலையும் பண்ணுறாங்க, யூஏடிலையும் செக் பண்ணுறாங்க. அதாவது மூணு பேரை தாண்டி தான் அந்த கோடு வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனுக்கு போகுது, ப்ரொடக்ஷன்ன்றது லைவுக்கு போகுது. பட் அங்கே போயும் சம்டைம்ஸ் வந்து இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அது 100% வரும். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கல் யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட் ஃபிக்ஸ் அதாவது ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை, அதை இப்போயே சால்வ் பண்ணி ஆகும், அது சால்வ் பண்ணால் தான் பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக ரன் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து அதை டக்குன்னு ஹாட் ஃபிக்ஸாக எடுத்து ஏதாவது ஒரு அதுதான் அங்கே தான் வந்து இந்த சீனியர் டெவலப்பர், இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸுக்கு தான் வந்து எல்லாமே தெரியும், அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட கொடுத்தப்பா இதை வந்து நீ வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி திரும்பி அவன் வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுவான், கியூஏக்கு இன்ஃபர்மேஷன் போகும், இவர் வந்து டெவலப்மெண்ட்டை ஐ மீன் அது என்ன விஷயம் அந்த ட்ரபிள் அதாவது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவார், அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் கொடுக்கலாம் பார்ப்பாரு. அந்த ஃபிக்ஸ்னால் மற்ற எதுவும் இம்பாக்ட் ஆகிடக்கூடாது, அதாவது நம்ம இதுக்கு ஐ மீன் ரிமைனிங் ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருப்போம்ல, நம்ம இது சேஞ்ச் பண்ணுறதுனால அதுவும் வந்து மற்றதும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஒரு ப்ராப்பர் சீனியர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஹாட் ஃபிக்ஸை பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷனில் வர இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சீனியர் ரிசோர்ஸை கொடுக்கறது வந்து எப்போவுமே பெட்டர். மோஸ்ட்லி அப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த டிஎலுக்கு வரும், இந்த மாதிரி ஒரு ஆட்ஃபிக் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதுன்றது டிஎலுக்கு வரும். டிஎல் வந்து அதை யார்கிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அவர் கொடுப்பார். ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே திரும்பி கியூஏ, திரும்பி அகெயின் கியூஏ முடித்து யூஏடி பார்க்கலாம், யூஏடி பார்க்கலாம் இல்லாட்டி டைரெக்டாகவே ப்ரொடக்ஷன் போயிடலாம். யூஏடி என்வரான்மெண்ட்டில் அந்த இஷ்யூஸ் யார் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து யூஏடி போகும். இல்லை அப்படின்ற போது கான்ஃபிடென்ட் போகும்போது சம்டைம்ஸ் டைரெக்டாகவே போயிடும். பட் மோஸ்ட்லி கியூஏ போயிட்டு தான் அது போகும். கண்டிப்பாக என்வரான்மெண்ட்லாம் சேமாக தான் இருக்கும், அந்த இஷ்யூ கண்டிப்பாக யூஏ கியூஏலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அப்படி முடியல அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க என்வரான்மெண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும். ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே டாக்டர் ப்ரொடக்ஷன்.
ஸோ இதுதான் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் முடித்ததுலேருந்து ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு நடுவில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆக்சுவலி நடக்கும். இதில் வந்து நீங்கள் கியூஏ, இன்ஃப்ரா டீம், நம்மளுடைய டிஎல், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ், அது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷனில் நிறைய பக்ஸு வந்து கியூஏ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். ஏன்னா நீ வந்து ப்ராப்பராக குவாலிட்டியான டெவலப்மெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். ஸோ அதுவும் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் ஏற்படுத்தும் ஆஸ் அ டெவலப்பர் அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ க்ரைட்டீரியா இதெல்லாம் தான் வந்து இந்த இன்பிட்வீனில் வந்து நடக்கும் எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனில். ஓகே, ஸோ இந்த கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன டாபிக்ஸ் போடலாம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இப்போது என்னோடய டைரக்ட் வீடியோ செஷனில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கா, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்குவர்மெண்ட் வந்து எப்படி கேப்சர் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து அப்போது யாரெல்லாம் இன்வால்வ் ஆவா, எப்படிலாம் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ்.